அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் டாப் ஃபோர் பர்னர் கேஸ் ஸ்டவ் பற்றி தாங்க. நான் என்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீத்தி ப்ளூ ஃப்ரேம் ஜெம்போ மேக்ஸை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்தவுடனே நினைக்கலாம், எதுக்காக ஃபோர் பர்னர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் நான் சொல்கிறேன். நாங்கள் ஏன் செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் ஒர்க்கிங்க, அதோட குழந்தையும் இருக்குது. எல்லாருமே காலையில் ஒரே டைமை வீட்டை விட்டு கிளம்புவோம். ஸோ எங்களுடைய இது எல்லாமே நாங்கள் குயிக்காக ரேப் அப் பண்ணணும். இந்த ஃபோர் பர்னர்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நான் ஒரு இதில் பால், ஒரு இதில் ரைஸ் அப்படின்னு நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லைங்க, இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பொதுவாகவே ஜாயின்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பமான உணவுகள் இருக்கும். ஒருத்தர் காஃபி கேட்பாங்க, ஒருத்தர் டீ கேட்பாங்க, இல்லை ஒருத்தர் டிஃபன் ரெடியானு கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில் ஒரு பாத்திரத்தை இறக்காமையே இன்னொரு பர்னர்ஸை நம்ம யூஸ் பண்ணி இந்த இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி ஃபேமிலிஸ்க்கு இந்த ஃபோர் பர்னர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெவி பர்னர், ஒரு மீடியம், ஒரு ஸ்மால் அண்ட் ஒரு பேபி பர்னர்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோடய ஃப்யூச்சர்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதாங்க அந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணதோட ப்ராடக்ட்ஸ், நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதுதான் நான் சொன்ன ஹெவி பர்னர்ஸ், அப்புறம் இது பேபி பர்னர், இது மீடியம், இது ஸ்மால். இது எல்லாமே நாலுமே பார்த்திங்கன்னா மேங்கலோ நாப்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க, ஜஸ்ட்டு புஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நம்ம நார்மல் மெத்தடு தான், இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. பொதுவாகவே நம்ம எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, இது ஐஎஸ்ஐ முத்திரை வாங்கியிருக்கான்றது. அதோடய டீட்டெயில்ஸ் இதில் கிளியராகவே இருக்குங்க, இது ப்ராப்பர் ஐஎஸ்ஐ வாங்கியிருக்கிறது தான். இது இந்த மாடல் தான் இருக்கிறதுலையே இப் மார்க்கெட்லேயே லேட்டஸ்ட் ஃபோர் பர்னர்ஸ் மாடல். ஏன் லேட்டஸ்ட்டுன்னு யோசிக்கிறீங்களா? கரெக்டு தாங்க, நீங்கள் யோசிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்திருக்கும், நீங்கள் மற்றதெல்லாம் ஸ்கொயர் ஷேப், மற்ற கேஸ் ஸ்டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அதாவது இவ்வளோ தூரம் தாங்க வரும், அதிலிருந்து இந்த இது எக்ஸ்ட்ரா தான். இது எதுக்காக இந்த மாடல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் ஸ்கொயராக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பர்னர், மேலே ஒரு பர்னர் அப்படின்னு இருக்கும். அது வந்து நம்ம அவசரமாக சமைக்கிறதுக்கு, நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப குயிக்காகவும் டைம் ரேப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாடலே செலக்ட் பண்ணுறோம். ஸோ அவசரமாக செலக்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, சமைக்கும் போது கை சுட்டுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த மாடல் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், ஜிக்ஸாக்டில் வந்து இதை கிளியர் பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பாத்திரம் வைக்கும் போது அதை இங்கே வச்சிங்கன்னா அதோட நாப்ஸ் இப்படி போயிடும், இந்த பாத்திரத்தோட நாப்ஸ் இப்படி வந்துடும். ஸோ நீங்கள் இப்படி பாத்திரத்தை வச்சு எடுத்துக்கலாம். நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு பாத்திரமும் வச்சு காமிக்கிறேங்க, அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். நம்ம எண்ணெய் வைக்கும் போது குக்கரில் இருக்க விசிலில் இருக்க ஃப்ளேம்ஸ் பட்டுச்சுன்னா அந்த எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த இதில் வந்து அந்த பிரச்சனையே வராதுங்க. நீங்கள் இப்போ இந்த பர்னரில் நீங்கள் குக்கர் வச்சிங்கன்னா நீங்கள் இந்த பர்னரில் எண்ணெய் கடாயை வச்சுக்கலாம். அப்போ வந்து அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை சரி பண்ணிவிடும். உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு எந்த காரணம் கொண்டும் வராது, அந்த ஃப்ளேம் படுன்ற பயமே தேவையில்லை. இதுதாங்க இதோட ஃபஸ்ட்டு மெயின் ஃபியூச்சர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கேரண்டட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த கேஸ் ஸ்டாப் 60% கேஸ் வந்து உங்களுக்கு சேவ் பண்ணும். எப்படின்னு கேட்குறீங்களா? அது இந்த பைப்லைன்ஸ் மூலியமாக தாங்க. இவங்க ஹெவி பைப்லைன்ஸு கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டம்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், கிளியராக தெரியும். இந்த ஹெவி பைப்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஹேர் ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்பிஜியும் ஏரையும் மிக்ஸ் பண்ணும். அதனால் வந்து 30% ஆஃப் கேஸ் வந்து சேவ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக தான் கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்க, இதில் வந்து கர்வ்ஸோ எதுவோ இல்லை. அதுவும் தாங்க இதோட லீக்கேஜ் இல்லாமல் நடக்கிறதுக்கான பெஸ்ட்டு ஆப்ஷன். இன்னொரு 30% எப்படி சேவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹெவி பர்னர்ஸ்னாலுங்க. இந்த பர்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ரொம்ப நல்ல வெயிட் இருக்குது. ஸோ இதில் அந்த சூடு ரொம்ப நேரம் இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே என்ன பண்ணிடலாம், குக் பண்ணிடலாம். அதனால தான் அவங்க 60% இதோட கேஸ் சேவ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோட இன்னொரு யூசேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த ரிமூவபிள் டிப்பு தாங்க. இது ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம தொடச்சிக்கலாம். இது ரொம்ப இந்த ஆழம் வச்சுருக்கிறதுனால நம்ம ஏதாவது பொங்கி கொட்டுச்சுன்னா அது வெளியே வராதுங்க, இந்த ஆழத்துலேயே நின்றுடும்.
அதுலேருந்து கீழே போகுமானாலும் போகாது. ஏன்னா இதில் எந்த ஒரு ஹோல்ஸோ எதுவுமே இல்லாமல் டிசைன் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் அந்த ஸ்டாண்ட் நிற்கிறதுக்கு, பட் இது அது எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது கிளியராக தெரியும். இங்கே ஒரு பிளேட் இருக்குது, அது பெர்மனன்ட் ஃபிக்ஸ், அதை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த இதை மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், திருப்பியும் ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. அது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் பண்ண முடியும். அவ்வளோதாங்க, இதோட யூசேஜ் ரொம்ப சிம்பிள். இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இந்த பேபி பர்னர். இந்த பேபி பர்னர் எதுக்கு, இது எதுக்கு யூஸ் ஆகும் நிறைய பேர் யோசிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது தாளிக்கணும், தாளி போட சின்ன கடாய் வைக்கணும்னாலாம் இது அழகாக பொருந்துங்க. பெரிய பர்னரில் வச்சிங்கன்னா அந்த கடாய் கொட்டும், அந்த எண்ணெய் தீயும், அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. கடுகு அழகாக நம்ம கடுகு தாளிக்கலாம். சட்னிக்கு கடுகு தாளிக்கிறதுக்கோ இல்லை எண்ணெய் சூடு பண்ணுறதுக்கோ இந்த சின்ன பாத்திரங்கள் நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோமோ அது வந்து இது அழகாக பொருந்துங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இந்த இதோட இன்னும் ஒரு அட்வான்டேஜான ப்ரூஃபுங்க. இதில் மூணாவது ஒரு அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, பொதுவாக எல்லா கிளாஸ் டாப் ஸ்டவ்வுக்குமே மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ப்ராடக்ட் வாரண்ட்டி தான் இருக்குது. பட் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஸ் டாப்புக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டியும், அதர் ப்ராடக்ட்ஸுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டியும் ப்ளஸ் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸும் கொடுத்துருக்காங்கங்க. அதனால் வந்து இதோட வாரண்ட்டி ரொம்ப ரொம்பவே ஈஸி. அந்த வாரண்ட்டி டீட்டெயில்ஸ் உங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ்லேயே வந்துடுதுங்க. அதனால் வந்து இது சும்மா சொல்கிறாங்களோன்ட்டு இதுவே கிடையாது, இது கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க. இன்னொரு லேட்டஸ்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்டெண்டபிள் லெக். இந்த எக்ஸ்டெண்டபிள் லெக் ரொம்ப ஈஸிங்க. நம்ம ஜஸ்ட் லைட்டாக தூக்கிட்டு அதை டேர்ன் பண்ணி நிற்க வச்சிட்டோம்னா அதோட லென்த் இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஃபோல்டபுளும் ஈஸி. ஜஸ்ட்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா, அப்படியே டேர்ன் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணிட வேண்டியதான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஹைட் இருக்கும் போது ஈஸியாக அந்த கீழே இருக்க கேஸ் மேடையை நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே தொடச்சிடலாங்க. அதுக்கு தான் நம்ம தொடச்சி முடித்த உடனே அதை திருப்பி நம்ம அன்ஃபோல்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போது அன்ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் அதை லைட்டாக தூக்கிட்டு அதை டேர்ன் பண்ணிவிட்டு புஷ் பண்ணிட்டோம்னா போதுங்க, அது ரொம்ப ஈஸி. இதுவும் இந்த மாடலோட லேட்டஸ்ட்டு மெத்தடு தாங்க. அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டாப்போட கிளீனிங் பார்க்கலாம். இந்த கிளாஸ் டாப்போட கிளீனிங் இந்த மாடலுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே பொருந்தும். பொதுவாகவே நீங்கள் கிளாஸ் டாப் கிளீன் பண்ணும்போது ஜஸ்ட்டு வந்து நார்மல் சாஃப்ட் கிளாத்தை வச்சு தொடச்சிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. தேவையில்லைன்றதை விட யூஸ் பண்ணவும் கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்க்ரப்பு வச்சு தேய்க்கிறது இல்லாட்டி ஏதாவது சோப் வாட்டர் போடுறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இந்த கிளாஸ் டாப்போட லைஃப் டைம் வந்து குறைஞ்சிரும். அதே மாதிரி இன்னும் ஒன்று, நான் இப்போ இங்கே சூடாக குக்கர் எடுத்து இந்த பக்கம் வைக்கவே கூடாதுங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த சூடு கண்டிப்பாக இந்த கிளாஸ் டாப்போட கிராக்ஸ் வரத்துக்கோ இல்லாட்டி இதோட லைஃப் டைமை குறைக்கிறதுக்கோ அது யூஸ் ஆகும். அது இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு மட்டும் இல்லைங்க, எல்லா கிளாஸ் டாப்புக்குமே அது பொருந்தும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலான இது கிளாத் வச்சு தொடச்சிடலாம். அப்படியே இல்லை எனக்கு வந்து அந்த பிசு பிசுப்பு போல நல்லா தொடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வெட் கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா போதும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெட் கிளாத் எப்போ யூஸ் பண்ணோன்னா கம்ப்ளீட்டாக இந்த கேஸ் கூலாக இருக்கும் போது மட்டும்தான், சமைச்ச உடனே பண்ணக்கூடாது. சமைச்சிட்டு கம்ப்ளீட்டாக இந்த கிளாஸ் டாப் கூலிங் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் வெட் கிளாத் யூஸ் பண்ணணும். கூலிங் ஹீட்டாக இருக்கும் போது பிளட் கிளாத் வந்தீங்கன்னா, ஆஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இது கிராக்ஸும் இல்லாட்டி அதோட தன்மையும் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அது எல்லா கிளாஸ் டாப்புக்குமே பொருந்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லா பர்னர்ஸ்லேயும் பாத்திரம் வச்சு காமிச்சிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியறதுக்காக தான், ஒன்றோட ஒன்று டச் ஆகலை. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஜிக்ஸாக்டில் இருக்குது. அதனால் பாருங்கள் உங்களுக்கு எந்த இதுவுமே வந்து செட் ஆகலை. நான் இத்தனைக்கும் எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய பாத்திரமாக தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது ஈஸியாக என்ன பண்ணிடலாம் நம்ம, இந்த பாருங்கள் இந்த பாத்திரத்தை நான் எடுக்கிறது உங்களுக்கு எனக்கு எந்த வகையிலையுமே டச் ஆகலை. ஆக்சுவலி இது பேபி பர்னர் தான், நான் சின்ன பாத்திரம் தான் வைக்கணும், இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக பெருசாக வச்சுருக்கேன். இப்போ நான் இதை எடுத்துட்டு இந்த பாத்திரம் மாத்துறேன், எனக்கு எந்த வகையிலுமே பிரச்சனை இல்லை பாருங்கள். எனக்கு ஒன்றோட ஒன்று எதோடுமே இடிக்கல. நான் இதை இப்படியே இறக்கிக்கலாம், இந்த பாத்திரத்தை நான் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ நீ எல்லாத்தையுமே நான் பெருசு பெருசு தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒன்றோட ஒன்று டச் ஆகலை. அதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜ். சுட்டுக்கோன்ற பயமே கிடையாது. இப்படி சுற்றி எடுக்கிறோம் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம சிம்பிளாக இதை வந்து என்ன பண்ணலாம்னா இப்படியே எடுத்துக்கலாம். அது எந்த வகையிலையுமே ஒன்றோட ஒன்று டச் ஆகாது. இப்போ நான் இந்த பாத்திரத்தை எடுத்துறேன், இங்கே இப்படி வச்சுட்டு இந்த பாருங்கள் நான் உங்களுக்கு சின்ன பாத்திரம் மாற்றி காமிக்கிறேன். ஸோ எனக்கு எந்த பாத்திரமே வந்து ஒன்று எரியும் போது ஒன்று பிரச்சனை வரும்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இது பண்ணி பட்டா காமிக்கிறேன்.
இதோட நீங்க எரியும் போது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃப்ளேம் வந்து கம்மியா வரும் அந்த ஃப்ளேம்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஏனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 60% வந்து கம்மி গ্যাস தான் யூட்டிலைஸ் பண்ணா இது பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு ஃப்ளேம் தெரியாது ஈவன் இதுதான் இருக்கதுல ஹெவி பர்னர் பட் கொஞ்சமா தான் உங்களுக்கு தெரியும் இதுதான் இதோட அட்வான்டேஜ் ஐயோ கம்மியா நெருப்பு வருதே அப்படின்றது இல்லங்க நாங்க ஏற்கனவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் உங்களுக்கு வேணா நான் இப்ப இது பண்ணி காமிக்கிறேன் இங்க எவ்வளவு குயிக்கா வந்து रोमिकूस ना सूडा पड़े रोम कुे वह सूडाचें वह टू मिनट टाइम सो इत वो व्यूंग ना ऐलक्ट पड़े अभी कल ना चलें उंगे व्यूस नहीं धारा थैंक यू।